Hello friends, welcome back to my channel Life of Housewife Tamil. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? God's grace எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க? நான் வரேன். நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா Life of Housewife Tamil சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்க மாமா பஞ்சாயத்து தலைவர் பதவிக்காக போட்டியிடுறாங்க. ஒரு எலெக்ஷன் வரும்போது அதுக்குரிய ப்ராசஸ்ஸுகள், அது மட்டும் இல்லை ஒரு கேண்டிடேட்டாக எலெக்ஷனை எப்படி எப்படி டைம்குள்ளே எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே ஒரு குட்டி தொகுப்பாக ஒரு விளாகை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிடுறேன். அது மட்டும் இல்லை எலெக்ஷனோட ரிசல்ட், அதையும் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தல் இரண்டு வகைகளாக நடைபெறும். ஒன்று நேர்முக தேர்தல், மற்றொன்று மறைமுக தேர்தல். தற்போது நடைபெற இருப்பது நேர்முக தேர்தல். இதில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. எலெக்ஷன் கேண்டிடேட் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கு நாங்கள் இன்றைக்கி நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22. இன்றைக்கி தான் நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறோம். மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற கொஞ்சம் மெம்பர்ஸோடு சேர்ந்து போய் நாங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறோம். இப்போ காலையில் கிளம்பியாச்சு. வீட்டு முன்னாடி தான் இவ்வளோ ஒரு மேலதாலும் வெடியோடு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ எங்கள் தொகுதிக்கு உட்பட்ட யூனியன் ஆஃபீஸில் போய் நாங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் மாமா கூடவே சேர்ந்து ஹஸ்பண்டும் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. சொத்தோட மதிப்பு நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அவங்களோடதே எதுவும் ஃபால்ட் இருந்து அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களோடதே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் சேர்த்தே நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கோம். மாமாவுக்கு அப்ளிகேஷன் ஓகே ஆகிட்டுங்கிற பட்சத்தில் கெட்டினதுலேருந்து 3 நாள் கழித்து வாபஸ் கூடிய டைமுக்கு எடுக்குவாங்க. அந்த டைமில் இவங்க வாபஸ் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி பர்ஃபெக்டாக நாமினேஷன் தாக்கல் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்து கேண்டிடேட்டு கூட கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க. மீதி எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி நிறைய பேர் எலெக்ஷன் நிற்கிற தேர்தலில் நிற்கிற நிறைய பேர் அன்றைக்கே நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் நாமினேஷன் கட்டிட்டு வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இவங்க தான் இந்த போஸ்டிங்க்காக போட்டிடுறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்கிறதுக்காக இதே மாதிரி சவுர்களெல்லாம் எழுதி போடுவாங்க. சின்ன கிடைச்ச பிறகு தான் பொதுவாக எழுதுவாங்க. இது நாள் கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பேர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எழுதிடுறாங்க. எழுதிட்டு சின்ன கிடைச்ச பிறகு சின்னத்தை மட்டும் சைடில் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே நாங்கள் பேரும் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து எழுத சொல்லியாச்சு. ஸோ நிறைய இடங்களில் எந்தெந்த தொகுதிகள் உண்டோ அங்கே ஃபுல்லுமே இதே மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் இருந்து ஒரு 2 டேஸ் கழித்து சின்ன எண்ணெய் அப்படிங்கிறத அலௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு கிடைச்சது ஏனி சின்னம். இதே மாதிரி மற்ற கேண்டிடேட்டுகளுக்கு வேறு வேறு சின்னங்கள் கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போ கேட்குறது ஏனி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே இதுக்கு ரிலேட்டடாக நிறைய போஸ்ட்ரு துண்டு பிரதி எல்லாமே ரெடி பண்ணி ஒவ்வொருத்தையாக கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம்
இல்ல கிளிக்க கூடாது, மத்த போஸ்டர்களை கிளிக்காதீங்க. காமராஜர்ல நல்லவங்களை அதை கிளிக்க. பெரியவங்க ஓட்டு கேட்டு போகிறது வேறு விஷயம்னா, இந்த குட்டீஸ்க்கும் அதில் ஆர்வம் நிறையவே இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ் இதே மாதிரி போஸ்டர் ஓட்டவும் ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு துண்டு பிரதி கொடுக்கவும் ரொம்பவே ஆர்வமும் பண்ணாங்க. லீவு வேறு, அவங்களுக்கு நல்ல டைம் பாஸு. இதே மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணி கொசர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பேர்கள் எழுதின இடங்களில் எல்லாத்துலேயுமே சின்னம் என்னங்கிறத படமாக வரைஞ்சி அதுக்குரிய பேரையும் எழுதி கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எல்லா இடங்களையும் எழுதியிருப்பாங்க, இந்த சிம்பிளையும் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோவில் பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டு கேட்பாங்க, நிறைய போஸ்டரும் வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஓட்டு கேட்கக்காக ஒவ்வொரு தொகுதிகளுக்கு போவாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். தொகுதி குறிப்பிட்ட எல்லா இடங்களையும் இதே மாதிரி கேன்வாஷிங் போகும்போது மாமாவுக்கு கொடுத்த வரவேற்பு உண்மையிலே பூரிக்கிற வைக்கிற அளவுக்குலாம் இருந்துச்சு. ஒவ்வொரு இடங்களையும் டவல் போடுறது, மேலே வச்சு வரவேற்கிறது, ஆர்த்தி எடுக்கிறது, மாலை போடுறது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறது நம்மளுக்கு உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மக்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இதுவரை பதவியில் இருந்தது உண்மையிலே நல்லது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில்லாக கொடுத்துற மாதிரி இருக்குது. பதவிக்கு போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் எம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு ஏணி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சின்னம் ஏணி, வெற்றியின் சின்னம் ஏணி சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் எம் சௌந்தரராஜன் அவர்கள். கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து பதில் தரக்கூடியவர் நல்லவர் எம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை ஏணி சின்னத்தில் அளித்து வெற்றி பெற செய்யுங்கள். வாஞ்சை மிகு வாக்காள பெருமக்களே, தங்க மனம் படைத்த தாய் குலத்து தங்கங்களே, வாக்களிக்க வல்லமை படைத்த இளம் நெஞ்சங்களே, இதோ உள்ளாட்சியில் நல்லாட்சி மலர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏணி. நமது ஊராட்சியை இந்தியாவில் முதன்மையான ஊராட்சியாக உயர்த்த நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி வேட்பாளர் எம் சௌந்தரராஜன் அவர்கள். கண்டிப்பா
வாக்குச்சீட்டின் நிறங்களை பொறுத்த மட்டில் கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் வாக்குச்சீட்டு வைக்கப்பட்டிருக்கும். சின்னங்களுடன் இந்த நிறங்களையும் கவனத்தில் கொண்டு வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மின்னணு முறையில் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. தற்போது வாக்குச்சீட்டில் வாக்களிக்கும் முறை இருப்பதால் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் உள்ளே அனுப்பப்படுவர். பின்னர் கைவிரலில் மை வைக்கப்பட்டு வாக்காளருக்கு 4 விதமான வண்ணச்சீட்டுகள் வழங்கப்படும். அதில் தனித்தனியாக முத்திரை குத்தி 4 சீட்டுகளையும் ஒரே பெட்டிக்குள் போட வேண்டும். இது மாதிரி ஓட்டுச்சீட்டு. நம்ம பஞ்சாயத்து தலைவருங்கிறதுனால லைட் ரோஸ் கலரில் இருக்கிற இந்த ஸ்லிப்பில் 4வது இருக்க ஏனி சின்னத்தில் உங்களோட வாக்குகளை பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஓட்டுச்சீட்டை ரெடி பண்ணி எல்லாருக்குமே விநியோகம் பண்ணியிருந்தோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்படி ரெடி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா 9th இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்கோம். இனிமேல் 12th ரிசல்ட்டு கவுண்டிங் பார்த்திங்கன்னா 12th தான். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து 12th. இன்றைக்கி 12வது தேதி. இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு தான் எங்களோட வார்டு எண்ணுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2 மணியும் தாண்டியாச்சு, இன்னும் அலோன்ஸ் பண்ணலை, கவுண்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலை. கிட்டத்தட்ட 4 மணிக்கு அப்புறம்தான் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே டென்ஷன். கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட் அலோன்ஸ் பண்ண எப்படியும் நைட்டு 8 மணி ஆயிரும். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம். 8:45 தான் தெரியும் ஜெயிச்சாச்சின்னு சொல்லிட்டு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்து, அவ்வளோ ஹாப்பியாக இருந்து, எப்படி அந்த ஹாப்பினஸ்ஸை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜெயிச்சு ஊருக்கு வரும்போது ஊர் மக்கள் கொடுத்த வரவேற்பு இது. இப்போ மாமா வீட்டுக்கு பக்கத்தில் வரப்போகிறாங்க, அதுக்காக தான் வெடி போட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஃபுல்லுமே எங்களோட செலிப்ரேஷன் தான். Yeah.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவுண்டிங் முடிஞ்சாச்சு, ரிசல்ட்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு பதவியேற்பு. இன்னைக்கு பதவியேற்கிற ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எல்லாருமே பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி ஊர் மக்கள் சூப்பரான ஒரு வரவேற்பு கொடுத்து, மாலை மரியாதையோட மேலே தாளத்தோட அருமையான ஒரு வரவேற்பு கொடுத்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே உறுதிமொழியெல்லாம் கொடுத்துட்டு பதவியேற்பு நிகழ்ச்சியும் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சது. முடிஞ்சது மாமா ஒரு குட்டி ஸ்பீச்சும் கொடுத்துருந்தாங்க மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில். அவங்க பதவியேற்கும் போதே கூட இருந்த வார்டு மெம்பர்களும் பதவியேற்றுக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டாக அங்கே அசம்பிள் பண்ணியிருந்த ஸ்டேஜில் மாமா உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே போட்டு சால்வை போட்டு மாலை போட்டு மாமாவுக்கு வாழ்த்து சொல்லி அவங்க அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்க. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நாங்களும் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். வந்திருந்த எல்லாருக்குமே ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பரிமாறணும். அது மட்டும் இல்லை, தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பித்த இந்த ப்ரோக்ராம் ஒரு குட்டி பொண்ணோட டான்ஸ் ப்ரோக்ராமோட எண்டிங் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்து இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனை பத்தி பாத்திருப்பீங்க. இதோட முடியல, தொடர்ந்து அடுத்து வர 5 வருஷத்துக்கு இவங்க தான் பஞ்சாயத்து தலைவர். தொடர்ந்து இதே மாதிரி உள்ள அப்டேட்களை கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அப்படி உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைஃப் ஆஃப் சேவ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்ல இதே வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். பாய்.